शिमारू के नए वीडियोस के लिए सब्सक्राइब कीजिए और बेल आइकन को दबाना ना भूलें। சுமித், பேபி, தேங்க்கோட் நீ கடைச்சிட்டே. மேக்னா, நீ எதுக்கு இங்க வந்தே? நீ உன் வீட்டோடுக்கியே ஓபிஸ்லி மறந்து வச்சுட்டு வந்துட்டே. சோ நான் உனக்கு இங்க சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா நான் இங்க சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். 5 மணிக்கு உங்க வீட்ல என்ன ஃபயர் ட்ரில் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. மேக்னா, அது ஃபயர் ட்ரில் இல்ல. அது எங்க வீட்ல பூஜைக்காக வைக்கிறாளாம். நீ ஆபீஸ்ல இருந்து எப்ப கிளம்பின? இவ்வளவு லேட்டா கிளம்பிருக்க? அந்த அளவுக்கு வேலை இருந்துச்சுன்னா என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இல்லை ஆஃபீஸில். உனக்கு தான் நல்லா தெரியும்ல, எனக்கு நைட் தூக்கமே வராது. அப்போ இனிமே ராத்திரி தூங்குறதுக்கு நான் பழக்கப்படுத்துறேன். டைமுக்கு நீ தூங்கலனா கல்யாணத்துக்கு அப்புறம் பூஜைக்கான டைம்ல எப்படி எந்திருப்ப? இன்னைக்கு பூஜையை நீதான்ப்பா செய்யணும். உன்னோட வேலைக்காக நான் வேண்டிட்டு இருக்கேன். கடவுள் புண்ணியத்துல இந்த டிவோர்ஸ் ஆன பொம்பளை கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கட்டும். உனக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கட்டும். அம்மா, என்னுடைய வேலையே நல்லாதான் இருக்கு. என்னுடைய பாஸும் நல்லவங்க தான். அட, எந்த பொம்பளையால தன்னோட புருஷனை தக்க வச்சுக்க முடியலையோ அவ எப்படி தன்னோட பிசினஸ் சமாளிப்பா? பொம்பளைங்க வீட்டை பாத்துக்கறதா நல்ல விஷயம். நான் திரும்பவும் சொல்றேன், வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீ வேற ஏதாவது ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு போயிடு. நான் கடவுள்கிட்ட நேர்த்தி கடன் வச்சிருக்கேன்ப்பா. சரி வா, நீ உள்ள போய் ரெடி ஆயிட்டு சீக்கிரம் வா, நான் பூஜைக்கு ரெடி பண்றேன். வரமா, நீங்க போங்க. I am really sorry baby. அது வந்து என்னுடைய அம்மா. நீ உங்க அம்மா கிட்ட அந்த விஷயத்தை சொல்லக்கூடாதா? நம்ம ஒரு வருஷமா டேட் பண்ணிட்டு இருக்கோம்னு, ஆனா எனக்கு டிவோர்ஸ் ஆன விஷயத்தை மட்டும் உங்க அம்மாட்ட சொல்லிருக்க? இல்ல, அப்படி இல்ல. அது வந்து அம்மா ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் பத்தியும் கேட்டாங்க. யாரு கல்யாணம் ஆச்சு, யார் சிங்கிளா இருக்காங்க, யாருக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்கு. அதான் உனக்கு டிவோர்ஸ் ஆன விஷயத்த நான் முதலே சொல்லிட்டேன். பாரு, நான் உன்னை அவமானப்படுத்துறதுக்காக அப்படிலாம் சொல்லவே இல்லை. You know what? I have to leave. ஒரு நிமிஷம். நான் போகணும், விடு. உன்னை விட மாட்டேன், சத்தியமா விட மாட்டேன். மேக்னா, நான் உன்னை அந்த அளவுக்கு விரும்புறேன். எனக்கு உன்னோட கடந்த காலத்தை பத்தி சுத்தமா எந்த கவலையும் இல்லை. நான் உன்னுடைய ஃபியூச்சரை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். மருமகளே, நீ போய் சுமித்த கூட்டு வாமா. சரிங்க அத்தா. அத்தை, சுமித் வந்துட்டாரு பாருங்க.
பிரமாதம் மேகனா பிரமாதம். என் கிட்ட டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தனிமையா ஃபீல் பண்றியா? போயும் போயும் இந்த சின்ன பையன் கூட சுத்திட்டு இருக்க. சுமித் விடு, பாத்துக்கலாம். நீ எதுக்காக வந்திருக்க ராகவ்? உரிமையை கேட்க வந்த. இப்பதான் என் கம்பெனிக்கு ஒரு டீல் கிடைச்சிருக்கு, அதுக்கு எனக்கு சேர வேண்டிய பங்கு வேணும். நம்ம டிவோர்ஸ்க்கான செட்டில்மெண்ட் முடிஞ்சிருச்சு ராகவ். இந்த டீல்ல இருந்து உனக்கு ஒரு ரூபாய் கூட கிடைக்காது. வாய மூடு. நீ இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போதே நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால அதுல எனக்கும் பங்கு இருக்கு. அத வாங்காம நான் விட மாட்டேன். ஷட் அப் ராகவ். நீ இவ்ளோ கீழ்த்தரமா நடந்துப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல. உன்னோட சப்போர்ட் இல்லாம ஏன் நகையெல்லாம் வித்துட்டு நான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்? உனக்கு இந்த கம்பெனில இருந்து 5 பைசா கூட கிடைக்காது. அடியே, நான் இந்த டயலாக கேட்கலாம் வரல. எனக்கு என்னோட பணத்தை கொடு, இல்லனா என்ன பண்ணுவ? ஒழுங்கா அங்க இருந்து போயிரலாம், கொன்னு போட்டுரும் உன்னை. போறேன்டா. Get lost, Raghav. இப்ப நான் போறேன்டி, ஆனா எனக்கு சேர வேண்டிய பங்குல இருந்து ஒரு ரூபாய் கூட விட மாட்டேன். போ போ போ. மேகா, நம்ம வீட்ல மத்தவங்க தொட்ட தண்ணிய கூட நம்ம யாரும் குடிக்கிறது இல்ல. பழைய டிரெஸ் யாரும் போட்டுக்க கூட மாட்டாங்க. ஆனா நீ என்னடானா, இன்னொருத்த கட்டிக்கிட்டு வேண்டாம் தூக்கி எறிஞ்ச பொம்பளை நீ கட்டிக்க போறேன்னு சொல்ற? போதுமா, அந்த காலத்து கதையை நீங்க இதோட நிறுத்திக்கோங்கம்மா ப்ளீஸ். மேகனா ரொம்பவே நல்ல பொண்ணுமா, நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன், அவளைதான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன். மேகனா, மா வேண்டாப்பா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். அம்மா, உங்க கோவத்தை சாப்பாட்டுல காட்டாதீங்க. அத்தை, நாங்க எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட பேசி பாக்குறோம். அவர் ஏதாவது கோவத்துல அப்படி சொல்லிருப்பாரு. இப்போ அப்படியே என்ன, செகண்ட் ஹேண்ட் மருமகளை கூட்டிட்டு வருவாரா என்ன? சாரிம்மா, நான் உங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அம்மா, என்னால் மேகனா இல்லாமல் இருக்க முடியாது. அம்மா ஏற்றுக்கோங்க ப்ளீஸ். அம்மா எனக்காகம்மா, ப்ளீஸ்மா, எனக்காக அவளை மருமகளை ஏற்றுக்கோங்கம்மா. ஆக்சுவலாக உன்னோட ஃபேமிலியில் யாருமே நான் அக்செப்ட் பண்ணிக்கல. பாரு, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நீ வேணா பாரு, கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாயிடும். ஒரு தடவை அம்மா உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா, அதுக்கப்புறம் அவங்க என்னை விட ஒன்றை தான் விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க.
தயவு செஞ்சு இந்த அழகு இன்னப்பாட்டு ப்ளீஸ். இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட், நீ என்னன்னா அழுதுகிட்டு இருக்க. ஒருவேளை நீ என் கூட பிரேக்அப் பண்ணிடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ எல்லாருக்கும் எதிராக செயல்பட்டு நீ எனக்கு கல்யாணம் பண்ணிட்ட. I love you so much. I love you too.